வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு டிஎன்பிஎஸ்இ எக்ஸ்பிரஸ் இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா இன்னைக்கு நம்ம தமிழ்நாட்டுல வந்திருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ரயில்வே வாய்ப்பு தான் இதற்கு தமிழ்நாட்டில் இருக்கிற அனைத்து மாவட்டத்தை சேர்ந்தவங்களுமே அப்ளை பண்ணலாம் மொத்தமா வந்து ஒரு எட்நூத்தி எழுபத்தி ஆறு வேகன்சி அறிவிச்சிருக்காங்க இதுல முக்கியமா ஃப்ரெஷருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தனியான வேகன்சி கொடுத்துருக்காங்க மினிமம் டென்த்து டுவெல்த் படிச்சவங்க இந்த வேலைக்கு அப்ளை பண்ணலாம் சரி வாங்க வீடியோக்குள்ள போயிட்டு இதுல என்னென்ன மாதிரியான போஸ்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க இதற்கு யாரெல்லாம் அப்ளை பண்றது எப்படி நம்ம சிம்பிளா இதற்கு நம்ம மொபைல் இருந்து அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிற தெரிஞ்சுக்கலாம் வீடியோ ஸ்கிப் பண்ணாம வேண்டு வரைக்கும் பாருங்க நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க நீங்க பண்ற ஒவ்வொரு லைக்கும் எனக்கு அடுத்த வீடியோ போடுறதுக்கு மோட்டிவேஷனா இருக்கும் மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு மஸ்டா இந்த வீடியோ ஷேர் பண்ணிவிடுங்க ஏன்னா எல்லாருமே இதற்கு அப்ளை பண்ணுவாங்க இந்த வீடியோவை பார்க்குற நண்பர்கள் நீங்கள் இன்னும் நம்ம டெலிகிராம் குரூப்ல ஜாயின் பண்ணல அப்படின்னா மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க இந்த குரூப்ல உங்கள் மாவட்ட வேலை வாய்ப்புகளையும் சரி மத்திய அரசு அறிவிக்கக்கூடிய எல்லா வேலை வாய்ப்புகளையும் நான் உடனே உடனே போஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன் இது மட்டும் இல்லாமல் ஒரு சில அப்டேட்ஸ் உடனே கூட நான் இதுல ஷேர் பண்ணிட்டு இருக்கேன் இது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஸ்கீம்ஸ் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இந்த குரூப்ல தெரிஞ்சுக்கலாம் கண்டிப்பா நீங்கள் ஒரு எக்ஸாமுக்கு படிக்கிறீங்க இல்லை ஒரு வேலை தேடுறீங்க அப்படின்னா இந்த குரூப் உங்களுக்கு ரொம்ப யூஸ் ஆகும் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன் டச் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க இதுதான் இந்த வேலைக்கான ஒரு அபிஷியல் நோட்டிபிகேஷனுங்க இதற்கான பிடிஎஃப் வந்து நான் நம்ம டெலிகிராம் குரூப்ல ஷேர் பண்ணிடுறேன் நீங்க அங்க போய் இந்த வேலை வாய்ப்பு எங்க இருந்து அறிவிச்சிருக்காங்க அப்படின்னா ஐசிஎஃப் அதாவது இன்டெகிரல் கோச் ஃபேக்டரி சென்னையில் இருந்து கொடுத்திருக்காங்க இதற்கான நோட்டிபிகேஷன் அஃபிஷியலாக இன்னைக்கு தான் ரிலீஸ் பண்ணிருக்காங்க இன்னிலிருந்து நீங்க அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம் எண்டிங் டேட் பாத்தீங்கன்னா ஜூலை இருபத்தி ஆறாம் தேதி வரைக்கும் இருக்குது இந்த வேலைக்கு நீங்க ஆன்லைன்ல அப்ளை பண்ணலாம் அவங்களோட அஃபிஷியல் வெப்சைட் பிபி டாட் ஐசிஎஃப் டாட் டாட் இன் அப்படிங்கிற இந்த வெப்சைட்ல நீங்க அப்ளை பண்ணலாம் இருந்து கொடுக்கப்பட்ட நோட்டிஃபிகேஷனில் மொத்தமாக ஏழு வகையான ட்ரேடில் போஸ்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க அதில் கார்பெண்டர் எலக்ட்ரீஷியன் ஃபிட்டரு மெக்கானிஸ்ட் பெயிண்டர் வெல்டரு பாசா அப்படின்னு சொல்லிட்டு மொத்தமாக ஏழு கேட்டகிரியில் கொடுத்துருக்காங்க இந்த ஏழு வகையான ட்ரேடுக்கும் பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷர்ஸ்க்கு தனியாக கொடுத்துருக்காங்க ஐடிஐ படித்தவங்களுக்கு தனியாக கொடுத்துருக்காங்க ஓகேங்களா ஃப்ரெஷர்ஸுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு இரநூத்தி எழுபத்தி ஆறு வேக்கன்சி கொடுத்துருக்காங்க ஐடிஐ படித்தவங்களுக்கு ஒரு ஆறுநூறு வேக்கன்சி வந்து கொடுத்துருக்காங்க இந்த போஸ்ட் எல்லாமே இன சுயற்சி அடிப்படையில் ரிசர்வேஷன் வைஸாக நீட்டாக அந்த பாக்ஸில் கொடுத்துருக்காங்க ஒவ்வொரு கம்யூனிட்டிக்கும் எவ்வளோ போஸ்ட் வரும் அப்படின்ட்டு அதை முக்கியமாக செக் பண்ணுங்கள் அதன் அடிப்படையில் தான் அந்த போஸ்ட் எல்லாமே ஃபில் பண்ணுவாங்க இந்த வேலைக்கு பார்த்தீங்கன்னா முக்கியமாக ஒரு விஷயம் இருக்குது நீங்கள் வந்து என்ஜினியரிங் கிராஜுவேட்டாக இருந்தீங்க அப்படின்னா இந்த வேலைக்கு நீங்கள் அப்ளை பண்ண முடியாது அதே மாதிரி நீங்கள் டிப்ளமோ படிச்சிருக்கிறீங்க இதற்கான பயிற்சி முடிச்சிருக்கிறீங்க அப்படின்னா இதற்கு நீங்கள் அப்ளை பண்ண முடியாதுன்னு சொல்கிறாங்க அதே மாதிரி இது பியூர்லி பார்த்தீங்கன்னா அப்ரெண்டிஸ் தான் ஸோ உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா எம்ப்ளாய்மெண்ட் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது பணி நிரந்தரம் அப்படிங்கிறது கிடையாது உங்களுக்கு பியூர்லி வந்து அப்ரண்டிஸ் மட்டும் தான் இருக்கும் அப்படிங்கிறத தெளிவாக சொல்லியிருக்காங்க சப்போஸ் உங்களுக்கு இந்த வேலை வாய்ப்பு தொடர்பாக ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா ஒரு மொபைல் நம்பர் கொடுத்துருக்காங்க அந்த மொபைல் நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி உங்களோட டவுட்ஸை வந்து நீங்கள் கிளியர் பண்ணிக்கலாம் இந்த வேலைக்கான ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா மினிமம் பதினைந்துலேருந்து மேக்ஸிமம் இருபத்தி நான்கு வயது வரைக்கும் அப்ளை பண்ணலாம் என்ன ப்ரோ ஏஜ் ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்னா ஆமாம் இது அப்ரண்டிஸ் அப்படிங்கிறதால அப்படி தான் இருக்கும் இது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ரிலாக்சேஷன் அப்படிங்கிறது அப்ளிகபிள் ஆகும் நீங்கள் ஓபிசி கண்டிடேட்ஸாக இருந்தீங்கன்னா மூன்று வருடம் நீங்கள் எக்ஸ்ட்ரா அப்ளை பண்ணலாம் அதாவது பதினைந்துலருந்து இருபத்தி வயது வரைக்கும் அப்ளை பண்ணலாம் ஓபிசி அப்படின்னா எம்பிசி டிஎன்சி எல்லாமே கீழ தான் வருவீங்க அதே மாதிரி எஸ்சி எஸ்ஸிஏ எஸ்டி கேண்டிடேட்ஸ் பார்த்தீங்கன்னா ஐந்து வருடம் எக்ஸ்ட்ரா அப்ளை பண்ணலாம் அதாவது பதினைந்துலேருந்து இருபத்தி ஒன்பது வயது வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணலாம் ரிலாக்ஸேஷன் அப்படிங்கிறது பிடபிள்யூபி கேண்டடேட்ஸுக்கும் அப்ளிகபிள் ஆகும் அதற்கும் பத்து வருடம் வந்து கொடுத்துருக்காங்க இதற்கான கல்வி தொகுதி பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஐடிஐ படிச்சவங்களுக்கு பார்த்துடலாம் ஒரு அறுநூறு வேக்கன்சி கொடுத்துருவாங்க ஃபிட்டர் எலெக்ட்ரீஷியன் மெக்கானிஸ்ட் அப்படிங்கிற இந்த ட்ரேட் ட்ரேடுகள்லாம் கல்வி தொகுதி பொறுத்த வரைக்கும் நீங்கள் டென்த்து படிச்சிருக்கணும் டென்த்தில் வந்து ஐம்பது சதவீதம் மார்க்கோட முடிச்சிருக்கணும் இது மட்டும் இல்லாமல் ஃபிட்டர் அப்படின்னா ஃபிட்டருக்கான ட்ரேடு முடிச்சிருக்கணும் எலக்ட்ரீஷியன் அப்படின்னா எலக்ட்ரீஷியனுக்கான ட்ரேடு ஐடி முடிச்சிருக்கணும் அதே மாதிரி தான் கீழே இருக்கக்கூடிய எல்லா ட்ரேடுக்குமே கார்பெண்டர் பெயிண்டர் வெல்டர் எல்லாத்துக்குமே அப்படிதான் கொடுத்துருப்பாங்க டென்த்து படிச்சுட்டு அந்த சம்பந்தப்பட்ட துறையில் நீங்க ஐடிஐ ட்ரேடு வந்து முடிச்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க இரண்டாவது பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷர்ஸ் கொடுத்துருந்தாங்க அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஃபிட்டர் எலக்ட்ரீஷியன் மெக்கானிஸ்ட் அப்படிங்கிற எந்த போஸ்ட்டுக்கெல்லாம் நீங்கள் டென்த்து படிச்சிருக்கணும் டென்த்தில் ஐம்பது சதவீதம் மார்க் இருக்கணும் டென்த்தில் வந்து சயின்ஸ் சயின்ஸு அண்ட் ஒரு சப்ஜெக்டாக எடுத்து படிச்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க அதே மாதிரி வெல்டர் அப்படிங்கிற எந்த போஸ்ட்டுக்கெல்லாம் அதே சேம் தான் இதற்கான ட்ரைனிங் பீரியட் பார்த்தீங்கன்னா டூ இயர்ஸ் கொடுப்பாங்க ஒரு சில ட்ரேடுக்கு வந்து பீரியட் அப்படிங்கிறது கொஞ்சம் சேஞ்ச் ஆகலாம் இதற்கு பார்த்தீங்கன்னா ஸ்டைஃபண்டா உங்களுக்கு மந்த் ஆன் மந்த் வந்து ஃப்ரெஷர்ஸ் கேட்டகிரியில் இருக்கக்கூடிய டென்த் லெவலில் இருக்கக்கூடிய அந்த ட்ரேடுக்கெல்லாம் ஒரு ஆறாயிரம் கொடுப்பாங்க டுவெல்த் லெவலில் ஃப்ரெஷர்ஸ் கொடுத்துருந்தாங்க இல்லையா அதற்கு வந்து ஒரு ரூபாய் வந்து கொடுப்பாங்க படிச்சவங்களுக்கும் படித்தவங்களுக்கும் ரூபாய் பர் மந்த்துக்கு வந்து உங்களுக்கு ஸ்டைஃபண்டாகவும் கொடுப்பாங்க இந்த வேலைக்கு எப்படி செலக்ட் பண்ணுவாங்க அப்படின்னா உங்களோட மார்க் பேசஸ் தான் செலக்ட் பண்ணுவாங்க அதற்கான மெரிட் லிஸ்ட் வந்து ரெடி பண்ணி விடுவாங்க உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா நோட்டிஃபிகேஷனில் காண்டக்ட் நம்பர் இருக்குது நீங்கள் காண்டாக்ட் பண்ணி தெரிஞ்சுக்கலாம் இந்த வேலைக்கு அப்ளை பண்ணுறதுக்கு அப்ளிகேஷன் ஃபீஸ் கொடுத்துருக்காங்க அதாவது ஜென்ரல் அண்ட் ஓபிசி கேன்டேட்ஸ்க்கு நூறு ரூபாய் நீங்கள் பே பண்ணணும் நீங்கள் வந்து எஸ்சி எஸ்சி எஸ்டி பிடபிள்யூபிடி ஆல் உமன் கேண்டேடேட்ஸாக இருந்தீங்க அப்படின்னா அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து கிடையாது நீங்கள் டேரெக்டாக அவங்களோட வெப்சைட்டில் போய்ட்டு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டு நீங்கள் அப்ளை பண்ணலாம் நீங்கள் அப்ளை பண்ணும்போது உங்களுடைய டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே ஒரு சில சைஸ் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க அதற்கு தகுந்த மாதிரி நீட்டாக ரெடி பண்ணி வச்சுக்கோங்க இந்த வேலைக்கு நீங்கள் எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் அப்ளை பண்ணலாம் நான் ஃபர்ஸ்ட்டே சொல்லிட்டேன் அவங்களோட அஃபிஷியல் வெப்சைட்டில் நீங்கள் டேரக்டாக போய்ட்டு அப்ளை பண்ணலாம் இந்த அப்ரண்டிஸ் முடிக்கிறதால உங்களுக்கு ஒரு சில பெனிஃபிட்ஸ் கிடைக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் ரயில்வேலேருந்து வரக்கூடிய ஜாப்ஸ்லெலாம் உங்களுக்கு ஒரு சில ப்ரிஃபரன்ஸ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது கண்டிப்பாக நீங்கள் வந்து ட்ரை பண்ணுங்கள் நீங்கள் கவர்மெண்ட் ஜாப்புக்கு தான் போகிறீங்க உங்களுக்கு ஏஜும் கம்மியாக இருக்குதுன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு அப்ரண்டிஸை வந்து நீங்கள் முடிச்சு வைக்கிறது கண்டிப்பாக தப்பு கிடையாது ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு மஸ்ட்டாக இந்த வீடியோ ஷேர் பண்ணிவிடுங்க இது தொடர்பாக உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்குதுன்னா இந்த நோட்டிபிகேஷனே நம்பர் கொடுத்துருக்காங்க கான்டாக்ட் பண்ணி நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் நம்ம தமிழ்நாட்டு நம்பர் அதாவது சோ அடுத்த ஒரு சூப்பரான வீடியோ இங்க சந்திக்கிறேன் இந்த மாதிரி புத்தம் புதிய வேலை வாய்ப்புகள் நீங்க உடனுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி